Good morning, children. Today we are going to see about the topic Earth, its motion and domains. Adoda rendu type of motion, one rotation, inona revolution. Aduvo then what are the parts of the earth, domains of the earth, that we are going to see today. First one is the motion. It got two types. One is rotation and another one is the revolution. Okay, these are two motions or movements of the earth. Okay, rotation and revolutions. What is rotation? The earth rotate on its spin on its axis. Earth spin on its axis from west to east. Okay, so earth eppadi suttudna west la irundhu east. Okay, that is why the earth spins on its axis from west to east. Okay, this movement, so that is it spin on its axis from west to east. Okay, that is what is, this is what is a, this is earth, this is what an axis. Okay, so like this it spin on its axis from west side to east side. So this movement is called rotation. What it is called? Rotation. So earthoda inda movement ku da peru rotation. So what happens, the earth complete one rotation na complete pandrathukku it takes 24 hours. Rotation is earth thanna thane mulusa suttittu varathukku 24 man neram agudhu. The earth complete one rotation in about 24 hours agudhu thanna thane sutti varathukku. Okay, and because of this rotation, due to the rotation we have cycle of day and night. In the rotation of the earth nala namak enna kadaikuduna cycle of day and night. Cycle epdi ipdi sutti first or edathukku varum thirupi vanda edathukke varum. So adhu mari in the rotation nala namak yerpadrathu enna na day um night um of the earth causes day and night. Okay, so the due to the rotation of the earth sutranaala namakku night um morning day um varudhu. Okay, so for example, okay, as the earth rotate, I'll explain you this. As the earth rotates, the side that is facing the sun experiences sunlight and it is daytime in that region. What's the meaning for this, children? So if the sun, this is what, a earth இப்படி சுத்திட்டே வரும்போது எந்த சைடு சன்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோ அந்த சைடு தான் என்னது டே. ஓகே, எர்த் சுத்திட்டே வரும்போது ஸோ சன்ன எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கோ அந்த சைடுக்கு டே, சன்னை ஃபேஸ் பண்ணாமல் ஆப்போசிட்டில் சைடு இருக்கிற சைடு நைட். ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கனால ஸோ இந்த டே இப்படி ஸ்லைட் பேக்கில் போயிடும், இந்த நைட்டு ஃப்ரண்டில் வரும். அப்போது அந்த நைட்டுக்கு ஃபீல்ஸ் தான் டே டைம், இந்த ஆப்போசிட் இஸ் தி நைட். ஸோ திஸ் இஸ் ஹவு த சைக்கிள் ஆஃப் த ரொட்டேஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ எர்த் சுற்றிட்டே வரதுனால அப்படியே ஒரு
ஒரு சைடு மார்னிங்காகவும் எந்த சைடு வெயில் கடலையோ அந்த சைடு நைட்டாகவும் இருக்குது. ஸோ அந்த நைட்டு வந்து திருப்பி என்னாகவும் சுற்றிட்டே வரும்போது பகலாக மாறிடும், பகலாக இருந்தது நைட்டாக மாறிடும். ஸோ இதுதான் என்னது ரொட்டேஷன், எர்த் ரொட்டேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை எது கிடைக்குது, டே அண்ட் நைட். எர்த்து சுற்றுறதுனால தான் எந்த சைடு சன் படுதோ வெயில் படுதோ அது உங்களுக்கு டே டைமாகவும், வெயில் படாத ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கு, நைட்டாக இருக்கு. இதுதான் டே அண்ட் நைட் ஹவு இட் இஸ் ஹேப்பன். ஓகே, அதே மாதிரி த சைடு, ஓகே த ஆப்போசிட் சைடு, இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு இஸ் இன் டார்க்னஸ். அது எப்படி இருக்கு, டார்க்கா இருக்கு. ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நைட். ஓகே, திஸ் இஸ் ஹவ் டே அண்ட் நைட் ஆஃப் காஸ்ட். ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைமில் சன்ரைஸாக இருக்குது, ஒரு ஒரு டைமில் சன் செட் ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எர்த்து ரொட்டேட் ஆகுது தான், ரொட்டேட் ஆகிறதுனால தான் நமக்கு டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் சன்ரைஸும் சன்செட்டும் ஹேப்பன் ஆகுது. ஒரே டைமில் சேமாக இல்லாதது காரணம் இட் இஸ் பிகாஸ் த எர்த் இஸ் ரொட்டேஷன். தட் இஸ் வை டிஃப்ரெண்ட் பிளேசஸ் கெட்டிங் டிஃப்ரெண்ட் அட் டிஃப்ரெண்ட் டைம் சன் செட் அண்ட் சன் ரைஸ். ஓகே, திஸ் இஸ் அபவுட் அ rotation. Okay, rotation is means what, the earth spin on its axis, தன்னதானி சுத்திக்குது எவ்வளவு நாளுக்கு, 24 மணி நேரத்துக்கு. So அந்த earth rotate ஆறனால தான் நமக்கு டேவும் நைட்டும் மாறி மாறி கிடைக்குது. எந்த சைடு வந்து சன்னை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அங்கே வெயிலாக இருக்கும்போது அது டே, ஆப்போசிட்டில் நைட். அதே சுற்றி திருப்பி வந்து நைட்டாக இருக்குது டே ஆகிடும், டே ஆகிறது நைட்டாக மாறும். திஸ் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் அ ரொட்டேஷன். இதுக்கு மெயின் காரணம் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒரு டைமில் சன்ரைஸ் இருக்கும், இன்னொரு டைமில் சன்செட் இருக்கும், எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஒரே டைம் சன்ரைஸ் ஒரே டைமில் சன்செட் இருக்காது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ரொட்டேஷன். தென் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி ரெவல்யூஷன். We are going to see about the revolution. Revolution. Our next movement is revolution. What is revolution? So, Earth spin on its own axis. தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட் ஒரு லைனில் சன்னை சுற்றி வர்றதுக்கு பேர் தான் என்னது, revolution. Okay? While Earth rotate on its axis, அதோட ஆக்சஸில் அது தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்கும் போது இட் ஆல்சோ மூவ் எந்த சைடு, மூவ் அரவுண்ட் த சன், மூவ் அரவுண்ட் த சன். ஓகே, அலாங் இட்ஸ் ஆர்பிட், அலாங் இட்ஸ் ஆர்பிட். ஹவ் இட் இஸ் ஹேப்பன், ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சன், திஸ் இஸ் வாட் இஸ் நோன் அ எலிப்டிக்கல் ஆர்பிட். ஓகே, இது ஆர்பிட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்பிட்டில் எர்த்து தன்னைத்தானே இந்த ஆக்சிஸில் சுற்றிக்கிட்டே இந்த சன்னை வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த ஆர்பிட்டில் சுற்றிக்கிறதுக்கு பேர் தான் என்னமா, ரெவல்யூஷன். ஓகே, திஸ் இஸ் வாட் அ ரெவல்யூஷன். What is that revolution? This is what a sun. Okay, this is a earth. This is an axis. Axis la thannathane earth suttikitte. Okay, so appadi inda orbit inda circle la sutti sun la sutti varathukku peru da enada, revolution. So this movement is called revolution. ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனை முடிக்கிறதுக்கு எர்த்துக்கு எவ்வளோ நாள் ஆகுது, 365 டேஸ் அண்ட் 6 ஹவர்ஸ், 365 நாள் 6 மணி நேரம் ஆகுது இந்த ஃபுல்லாக தன்னை சாணியை சுற்றிக்கிட்டு இந்த சன்னை ஒரு ரவுண்டு சுற்றி முடிக்கிறதுக்கு ரெவல்யூஷனுக்கு எர்த்துக்கு 365 டேஸ் அண்ட் 6 ஹவர்ஸ், தட் இஸ் 1 இயர். டே அண்ட் நைட் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது. தன்னை சுற்றிக்கிட்டே ஒரு ஃபுல் ரெவல்யூஷனை முடிக்கணும்னா 365 டேஸ் அண்ட் 6 ஹவர், தட் இஸ் 21 இயர். ஓகே, தென் நெக்ஸ்ட்
So, in the side, okay, in this, okay, it's the revolution of the earth. Revolution of the earth and tilt of the earth axis causes day and causes season. எப்படி earth தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கோ அது டே அண்ட் நைட் வருதோ அது மாதிரி earth தன்னைத்தானே சுத்திக்கிட்டு ஒரு ஃபுல் ரவுண்டு சுத்திட்டு வர்றதுக்கு அதனால தான் நமக்கு என்ன வருது சீசன் ஏற்படுது. ஓகே, ஸோ இட் ரவுண்ட் ஆன் இட்ஸ் ஆக்சஸ் டே அண்ட் நைட். இட் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன் இட் காசஸ் சீசன். இதனால தான் சீசன் ஏற்படுது. ஓகே, லைக் ஸ்ப்ரிங், வின்டர், சம்மர், ஆட்டம், all because of the revolution of the earth and tilt of the axis. Axis aiva apdi earth irukkaranal da inda season vandu namakku varudhu. So rotation causes day and night, revolution causes season. Okay, then next if you see idhiliyume eppadi na the during the earth rotation earth rotate aagumbodhu earth rotation the part of the earth tilt towards the sun experiences summer because they are getting more heat and light from the sun. Okay, so during the earth rotation appo in the part of the earth toward the sun in the it, and the axis in the part sun la face panni irukko and பார்ட்டுக்கு தான் என்னது சம்மர் சீசன். அதே மாதிரி அந்த அடுத்த எந்த டில்ட் அவே ஃப்ரம் த அந்த ஆக்சஸ் சன் ரேஸ்லேருந்து அவே தள்ளி இருந்து தான் அப்பார்ட் ஃப்ரம் த அர்த் தென் இட் இஸ் அ விண்டர் சீசன் ஃபார் தட் பார்ட். ஓகே, தட் இஸ் வை வென் த சதர்ன் ஹெமிஸ்பியர் கெட்ஸ் அ ஹீட் அண்ட் லைட் தென் இட் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மர். அந்த டைமில் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் விண்டர். ஸோ லைக் திஸ் இட் வில் சேஞ்ச். This is how season keep on changing. இந்த மாதிரி தான் season மாறி மாறி வருது. எதனால இந்த rotation revolution of the earthனால எந்த சைடு சன் ஆஃப் எந்த ஃபேஸ் பண்ணியிருக்கோ எர்த்தோட பார்ட் தட் பிளேசஸ் தி சம்மர் சீசன் அண்ட் ஆப்போசிட் இஸ் விண்டர் சீசன். திஸ் இஸ் அபவுட் த ரெவல்யூஷன் அண்ட் தி ரொட்டேஷன். நெக்ஸ்ட் வில் சி அபவுட் த domains of the earth. What are the domains of the earth? Part of the earth. Domain. Okay. So first, okay, the domain, the earth is divided into four domain parts. Four parts. Okay, the first one என்னது அப்படின்னு பார்த்தோம்னா the solid portion. Okay, the solid portion, okay, which we live, நாம வாழற in the solid portion which we live is lithosphere. Okay, so the place where we all live, that is what is known as lithosphere. Then next we take it atmosphere. Okay, what is atmosphere? The layer of earth, layer of air that surrounds the earth. Surrounds the earth and enable us to breathe. நம்மளுக்கு breathe பண்ணுறதுக்காக பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஏர்.
So, adhuda enadhu is called atmosphere. Atmosphere. Then next one is the area comprising water. Third place, the area comprising water. Thanni irukkira edam. Okay, area comprising water. So of the earth surface. Okay, the surface of the earth, that is what is known as hydrosphere. Hydrosphere. And the next part, okay, the domain that has land, water, air, in the moon may irundhu adu kuda living things or non living things irundhadna, that is what is known as biosphere. Okay, the domain that has all, that is land, water, air, along with living and non living things. உயிரோட இருக்க பொருள், உயிர் இல்லாத பொருள். ஓகே, along with living and non-living things. Non-living things called biosphere. Okay, so these are the four domains. How many domains? Four domains of the earth. What are the four domains? First one is the lithosphere, where we are living. Next layer is air. The earth is surrounded by air. That is water, atmosphere. And third one is the water bodies, that is hydrosphere. And fourth, land, air, water, along with the living and non-living things called biosphere. These are the four important domains of earth. So now we are going to see one by one. The first one is the lithosphere. Okay, first we are going to see about the lithosphere. Lithosphere. So, the word lithosphere is derived from a Greek word. Okay. Is learning the word in the Kadachitra? Derived from the Greek word. What's the meaning for this Greek word? Lithos. What is the meaning for lithos? Meaning rock or stone. So meaning for the lithos. We got this word lithosphere from the Greek word lithos. What's the meaning for that? Rock or stone. So how it will be? It is the outermost layer. Outermost layer. Okay, outermost layer and rigid. Okay, it's rigid and strong layer of the earth. Rigid and strong layer of the earth. Earth is a strong part, solid part. Okay, it is the outermost layer and rigid and strong layer of the earth. Okay, so and it is bounded by the sutti enna in the lithosphere sutti bounded by the atmosphere. Okay, atmosphere. Okay, and the lithosphere ku mele what is there? Atmosphere. Okay, so the litho is derived from the Greek word lithos. What is the meaning for litho? Litho is nothing but a rock or stone. Okay, and it is the outermost layer of the earth and outermost strong and
rigid layer of the earth and it is bounded by the atmosphere. இத சுத்தி நமக்கு என்ன இருக்குனா atmosphere வந்து இருக்கு. Okay, then next, this lithosphere comprises of many various land masses. Okay, what are they? It comprises of various land masses. Comprises of various land masses. What are they? First one, mountain, plain, plateau, desert, island, etc. So this lithosphere, it consists of or comprises of various land masses: mountain, plain, plateau, desert, etc. Okay, then so the height of this land masses is measured. Height of these land masses is measured from sea level. இதோட ஹைட் நம்ம எப்படி இந்த லேண்ட் மாசஸோட ஹைட் எல்லாம் எதை வச்சு கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணணும்னா சி கடல் மட்டத்தில் இருந்து தான் மவுண்டைன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, பிளெயின் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, பிளாட்டியூஸ் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ தீஸ் வேரியஸ் லேண்ட் மாசஸ் ஆர் மெஷர்ட் இன் ஹைட் ஃப்ரம் த சீ லெவல். ஸோ த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த லித்தோஸ்பியரோட ஹையஸ்ட் பாயிண்ட், ஓகே, லித்தோஸ்பியர் ஹையஸ்ட் பாயிண்ட், ஓகே, ஹையஸ்ட் பாயிண்ட் இஸ் மவுண்ட் எவரெஸ்ட். Mount Everest. Wow, what is the height of this? And it is in where? It is in Nepal. Our neighboring country, Nepal. And it has height of about how much? 8,848 meters. Okay, in this lithosphere, we can extract minerals, natural resources such as minerals, fuels, and metals. Okay, and this lithosphere that has 7 land masses called continent. Okay, so lithosphere consists of 7 large 7 landmasses. Okay, landmasses called continents. How many continents are there? 7 continents, isn't it? What are the 7 continents we are going to see? First one, okay, Asia, Europe, North America, South America, Australia. Okay, Africa and Antarctica. These are the 7 continents. Lithosphere is the word derived from the Greek word litho, mean rock or stone. Okay, so this is the outermost rigid part of the earth. Okay, and above the earth we have the layer of gas atmosphere. Okay, so and this
lithosphere comprises of various land masses, mountain, plain, plateau, desert. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? இதோட ஹைட்ட சீ லெவல்ல இருந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்படி கால்குலேட் பண்றதுல ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எர்த்ல மவுண்ட் எவரெஸ்ட். வேர் இட் இஸ்? இட் இஸ் இன் நேபாள். இட் ஹைட் இஸ் 8848 meters. We can extract many natural resources. அந்த அதிலிருந்து நம்ம லித்தோஸ்பியர்லேருந்து நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் நம்ம எடுக்கலாம். எது? மெட்டல், மினரல்ஸ், ஃபியூயல், எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி இந்த லித்தோஸ்பியர் 7 லேண்ட் மாசஸ் ஓட இருக்குது. ஸோ அந்த 7 லேண்ட் மாசஸ்க்கு பேர் என்ன? கான்டினென்ட்ஸ். வாட் ஆர் த கான்டினென்ட்ஸ்? ஏஷியா, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்ரிக்கா அண்ட் அண்டார்டிகா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் சில்ட்ரன். ஸோ யா, டுடேஸ் ஹோம்வொர்க் இஸ் அசைன்மெண்ட் தட் இஸ் லேர்ன் அண்ட் ரைட் தி டொமைன். Earth, its motion alone. Okay, its motion, that is rotation and revolution. Today what your assignment is, learn and write rotation and revolution, that is motion of the earth. Thank you, children. Have a nice day.